அங்க வாழ்ந்தேன். வணக்கம், வெல்கம் டு சாந்தி நெஞ்சிரைப்பட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சென்னையில இருக்க ஒமேகா ஷாப் நான் போயிருந்தேன்ல, அந்த வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல வாங்கின திங்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம், என்னென்ன நான் வாங்கிட்டு வந்தேங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேக் வந்து ரொட்டேட்டிங் டேபிள் தான் பார்க்க போறோம். இது வந்து மெட்டல்ல இருக்குது. ஏற்கனவே வந்து நான் வச்சிருந்தது வந்து பிளாஸ்டிக்ல இருந்துச்சு, அதனால நான் இந்த மாதிரி மெட்டல்ல வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் செம்ம வெயிட்டு, சூப்பரா இருக்குது. அடியில நல்லா வந்து வெயிட்டா கொடுத்துருக்குறாங்க, அதனால நல்லா நிக்கிறதுக்கு நல்லா ஸ்டிப்பா நிக்கும். இதுமே நல்லா இருக்குது, இதுமே ஃபினிஷிங் நல்லா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குது. இது வந்து மெட்டல்லு, லைஃப் நல்லா லைஃப் வரும். சரி, இது ஒன்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் லைஃப் லாங் வச்சு யூஸ் பண்ணலாங்கிறனால சரி இந்த இது மாதிரி வாங்கியிருக்கிறேன். டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அண்டர் செல்ஃப் பேஸ்கட். இது நான் வந்து கடையில காமிச்சேன் உங்ககிட்ட. நம்ம ஏதாவது இந்த மாதிரி செல்ஃப்ல ஃப்ரிட்ஜில் கூட நம்ம இது பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு தான் டிவைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன பொருள்லாம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பவுல், நம்ம டிஸ்பிளேக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் பவுலு. போட் ஷேப்ல இருக்கு, ரொம்ப அழகா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஸ்பூன், குட்டி குட்டி ஸ்பூன் வாங்கினேன் கொஞ்சம். இதில் வந்து ஒரு நாலு இது வாங்கியிருக்கேன். செராமிக் தான் இது, ஆனா குட்டியா அழகா இருக்கு பாருங்க. இதுமே வந்து கேக்குக்காக தான் வாங்கினது. இது ரெண்டுமே வந்து கேக் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக. அப்புறம் சின்னது சின்னதாக கேக் செய்யணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்கிறக்காங்க. என்கிட்ட இருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்குது, அதனால வந்து இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, அழகாக இருக்குதுன்னு தான் வாங்கினேன். நம்ம பன்னு அந்த மாதிரி கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம். சரிப்பாதா, இது வந்து 5.5 இன்ச் சைஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேங்கர், இது நான் அங்கேயே உங்ககிட்ட காமிச்சேன். இது வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறது. சிம்பிளா ஏதாவது கீ மாட்டுறது இல்லை ஷர்ட் மாட்டோன்னா கூட மாட்டிக்கலாம். அடுத்து வந்து ஸ்டீல் ஸ்டீமர், இது இது எடுக்கிற இந்த இடத்துல வந்து இது எடுக்கிறதுக்காக ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு இது கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, அப்படியே பூ மாதிரி இருக்குது. நம்ம குக்கருக்குள்ள இல்லை இட்லி பாத்திரத்துல இல்லை அகலமான வானொலி அது மாதிரி கூட வச்சு நம்ம கொலக்கட்டை வேக வைக்கிறது இல்லை ஸ்டீம் பண்ணுற எல்லா ஐட்டமும் இதில் நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நாலு இருக்கு, இதில் வந்து நாலு இது கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு சென்டரில் நம்ம பிடிச்சி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிற மாதிரி இந்த இதை வந்து இந்த மாதிரி சைடில் கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா நாலு இதெல்லாம் இருக்கும், நம்ம எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
இது நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அங்கே கிடச்சிச்சு, நம்ம அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஈஸியாக வச்சுக்கலாம். இடத்த அடைக்காது, ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுவும் வந்து நம்ம டிஸ்பிளேக்காக வாங்கினது தான். இது எல்லாமே வந்து நம்ம சாந்தி நஞ்சரிப்பட்டி சேனலுக்காக வாங்கின பாத்திரம்தான். பேக்கிங்லாம் வந்து நல்லா இதாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வரப்போ உடஞ்சிராமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஆன்லைன்லேயுமே நிறைய ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. இங்கே வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட என்ன பொருள் வேணும் என்னன்னு சொன்னிங்கன்னா கூட அவங்க வந்து அனுப்பிச்சிடுறாங்க. இதில் வந்து 6 இது வாங்கியிருக்கேன். நம்ம குட்டி குட்டியாக இன்க்ரீடியன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும், அதுக்காக வாங்கியிருந்தது. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. எல்லாம் ஒட்டி ஒட்டி கொடுத்துருக்குறாங்க, ஏன்னா இது உடஞ்சிராமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. சூப்பு ஸ்பூன், இது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் இது வாங்கினேன். இதுவும் செராமிக் தான். இது வந்து ஒரு புட்டி, இது இது இன்க்ரீடியன்ஸ் வைக்கிறதுக்காக தான். இது சால்ட் அண்ட் பெப்பர் போடுற பாட்டிலு. இது கிளாஸில் வந்து இந்த மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதில் போடுற மாதிரி இருக்குது. என்கிட்ட ஏற்கனவே இருந்தது வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதா இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் கீரல் இந்த இடத்துல எல்லாம் விழுந்துருச்சு. அதை நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப வந்து கையை கிழிச்சிருங்கிறதுனால சரி மாற்றிடலான்னு இந்த மாதிரி எடுத்துருக்குறேன். இதெல்லாம் கிளாஸ் தான். இதுக்குள்ளே குட்டியாக ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் மட்டும் இருக்குது ஸ்பூனு, இதில் காணா ஸ்பூனு. இது நான் வாங்கினா தான் நினைக்கிறேன். குட்டி ஸ்பூன் வந்து நான் வாங்கினேன் தனியாக, அதனால் இதுக்குள்ளே போட்டிருக்குறாங்க. உட்டில் அழகாக இருந்துச்சு, சரி ஒன்று வாங்கலான்னு வாங்கினேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இதுவும். இது வந்து 100 ருபீஸ் ஒன்று. நிறைய பொருள்கள் வந்து நான் பார்க்குறப்ப வாங்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு. எதை பார்த்தோம் எதை வாங்கணுங்கிறதே வந்து எனக்கு மறந்தே போயிடுச்சு. சுற்றி சுற்றி வந்ததில் இன்னொரு தடவை போயிட்டு தான் இன்னொரு ரெண்டு மூணு பொருட்கள் வாங்கணும். இதில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பரு லொக்கேஷனும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஆர்டர் எது வேணும் அப்படின்னா அவங்க கேட்லாக் அனுப்புவாங்க. இல்லை வீடியோவில் நம்ம பார்த்துட்டு கூட எந்த பொருள் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங்லாம் நிறைய பொருள்கள் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அதெல்லாம் தான் நான் கொஞ்சம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போனால் அதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன் கண்டிப்பாக.
இப்போ என்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு முடிஞ்சாலும் நான் வீடியோ எடுக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பொருளில் எந்த பொருள் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப பேசு. இதில் எந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாந்தி நஞ்சரைப்பட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.